ஓம் சுவாமியே சரணமையப்பா. அற்புதமான மண்டல காலத்துல நம்ம ஐயப்பனை பற்றி நாம் அறிந்த மற்றும் அறிந்திராத பல சுவாரஸ்யமான தகவலை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது கருப்பசாமி மற்றும் கடுத்த சாமியை பத்தி தாங்க. சபரிமலை 18 படிகளின் இரு பக்கமும் ஐயனின் பரிவார தேவதைகளான பெரிய கருப்ப சுவாமியும் கருப்பாயி அம்மன் சமேத சிறிய கருப்ப சுவாமியும் அருள்பாலிக்கின்றனர். 18 படியின் வலது பக்கமாக கருப்ப சுவாமி கோவில் உள்ளது. கருப்பாயி அம்மையும் அங்கு குடிகொண்டுள்ளார். காட்டுவாசிகளாக இருந்த அவர்கள் ஐயப்பனின் புனித பயணத்தின் போது மிகவும் உதவியதாகவும் அவர்கள் திவ்ய சக்தி படைத்தவர்களாகவும் கருதப்படுகின்றனர். இவர்களுக்கு பொறி, அவல், மிளகு, பழம் நெய்வேத்தியமாக படைக்கிறார்கள். ஐயப்பனின் படையில் சேனாதிபதியாக இருந்த கடுத்த சுவாமி, அதாவது பெரிய கருப்ப சுவாமி, 18 படிக்கு அருகில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு முந்திரி, திராட்சை சுருட்டு படைத்து வழிபட்டால் தோஷங்கள் விலகி நன்மை உண்டாகும். அடர்ந்த வனத்தில் நமக்கு காவல் கருப்ப சுவாமி தான். எனவே 18 படி ஏறுவதற்கு முன்பாக இவர்களை மனதார வணங்கி தேங்காயை உடைத்து அவர்களின் உத்தரவை பெற்ற பின்னரே 18 படியில் ஏற வேண்டும். முதலில் வலது காலை வைத்து சரணகோஷத்துடன் ஐயனை தரிசிக்க போகிறோம், விரத பலனை பெறப்போகிறோம் என்று ஆனந்தமாக சத்தியமான பொண்ணு 18 படியில் ஏறுகின்றனர் பக்தர்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மேலும் சபரிமலையில் உள்ள கருப்ப சுவாமி மற்றும் கடுத்த சுவாமி பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அடுத்த பதிவுல 18 படிகள் சொல்லும் பாடத்தை பற்றிய முக்கிய தகவலோடு மீண்டும் சந்திப்போம். ஓம் சுவாமியே சரணமய்யப்பா.